நில மோசடி செய்தார்னு கூறப்படக்கூடிய வழக்கில் அமலாக்கத்துறையினால ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர்கள் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி கைது செய்யப்பட்ட விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கைது செய்யப்படுவதற்கு முன்பே ஹேமந்த் சோரன் அவர்கள் அமலாக்கத்துறைக்கு எதிராகவே காவல்துறையிடம் புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த புகார் தொடர்பாக 4 செய்தி சேனல்களுக்கு ஜார்க்கண்ட் காவல்துறை சம்மனும் அனுப்பியிருக்காங்க. எதற்காக ஹேமந்த் சோரன் புகார் கொடுத்தாரு, அந்த 4 செய்தி சேனல்களும் என்னென்ன, இதனால் ஜார்க்கண்டில் தற்போது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி என்னென்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படுவதற்கு 2 நாட்கள் முன்னாடி, அதாவது ஜனவரி 29 அன்று டெல்லியில் உள்ள ஜார்க்கண்ட் இல்லத்தில் இடி சோதனை செஞ்சாங்க. அந்த சோதனையில் ஒரு பிஎம்டபிள்யூ கார் உட்பட 36 லட்சம் ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டதா சில செய்தி சேனல் செய்தி ஒளிபரப்புனாங்க. இதை இடியும் உறுதிப்படுத்தினாங்க. இந்த மாதிரி சோதனை செய்து தன்னையும் தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தையும் அமலாக்கத்துறை அசிங்கப்படுத்துவதாகவும் மக்கள் மத்தியில் தனக்கு உள்ள நற்பெயரை கெடுக்க மீடியா மூலமாக முயற்சி செய்வதாகவும் இடி மேலே புகார் கொடுத்திருந்தாரு ஹேமந்த் சோரன். ஜார்க்கண்ட் காவல்துறையும் SC ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்து கீழே வழக்கு பதிவு செஞ்சாங்க. அமலாக்கத்துறையினால் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் பணமும் பிஎம்டபிள்யூ காரும் தன்னுடையதே இல்லைன்னு ஹேமந்த் சோரன் மறுத்தாரு. அதே போல் ஹரியானாவில் பதிவு செய்யப்பட்ட அந்த பிஎம்டபிள்யூ கார் காங்கிரஸ் MP திராஜ் சாகு உடையது அப்படின்னு அமலாக்கத்துறையே பின்பு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சில மீடியாக்களோ உண்மை என்னவென்றே தெரியாமல் தவறான செய்திகளை ஒளிபரப்பி தன் மீது உள்ள நற்பெயரை கெடுக்க முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு ஹேமந்த் சோரன் புகார் கொடுத்தாரு. இப்போ இது தொடர்பாகத்தான் News 18, Z News, News 24 மற்றும் ஆஜ்டாக் என்ற 4 செய்தி சேனல்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க ஜார்க்கண்ட் காவல்துறை. அந்த 4 செய்தி சேனல்களும் விசாரணைக்கு அங்கு வர முடியாது என்று சொல்ல அவர்களை தேடி நாங்களே டெல்லிக்கு செல்வோம் என்று ஜார்க்கண்ட் காவல்துறை சொல்லியிருக்காங்க. இப்படி ஒன்றிய அரசான பாஜகவிற்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிகளுக்கு எதிராகவும் செய்தி பதிவிட்டு ஒன்றிய அரசோட சேனல்களாக சில செய்தி சேனல்கள் செயல்பட்டுக்கிட்டு வருதுன்னு மக்களால் சொல்லப்பட்டு வருது. ஆனால் இதை விட மோசமாக சம்மன் அனுப்பப்பட்ட 4 சேனல்களில் ஒரு சேனலான ஆஜ்டாக் என்ற செய்தி சேனலுடைய நிருபர் சுதிர் சௌத்ரி என்பவர் ஹேமந்த் சோரன் சிறையில் இருக்கும் இரவு அவர் 40 வருடங்கள் பின்னோக்கி ஒரு ஆதிவாசி காட்டுக்கு செல்வது போல் இருக்கும்னு வன்ம ரீதியான கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இப்படி ஹேமந்த் சோரன் மீது மீடியாக்கள் வன்ம ரீதியான கருத்துக்களை வெளியிட்டனால ஜார்க்கண்ட் காவல்துறையே இது குறித்து விசாரிக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதனால் தனக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மீடியாக்களுக்கு பிரச்சனை எதுவும் வந்துடுமோன்னு தற்போது பாஜக பதற்றத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. JMM கட்சியோட 51வது ஆண்டு தோக்க விழாவில் பேசியிருக்கிற ஹேமந்த் சோரனுடைய மனைவி கல்பனா சோரன் அவர்கள் பாஜக பழங்குடியினர், சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்களை பூச்சி போல் பார்க்கிறார்கள் அப்படின்னு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஹேமந்த் சோரன் என்ன தப்பு பண்ணாரு? OBCக்கு 27% இடஒதுக்கீடு கோரி சட்டசபையில் மசோதா நிறைவேற்றியது குற்றமா? ஜார்க்கண்டில் 1.36 லட்சம் கோடியை ஒன்றிய அரசிடம் கேட்பது குற்றமா? விவசாயிகளிடம் கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்துவது குற்றமா? பிற மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்களை பேருந்து, ரயில், விமானம் மூலம் அழைத்து வருவது குற்றமா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்காரு கல்பனா சோரன் அவர்கள். आपके समक्ष में खड़ी हूँ एक पिता के रूप में। मेरे ससुर जी आज उनके आंसुओं के साथ मेरी सासू माँ जो बहुत ही बीमार वृद्ध हो चुकी है, वो भी बहुत आहत और परेशान है। मैंने सोचा था कि मैं अपने आंसू को रोक लूंगी, लेकिन आप लोगों का राष्ट्र भर से प्यार देखकर, आपका स्नेह देखकर आज मुझे वही ताकत मिल रही है जो मैंने सपने में भी कभी नहीं सोचा था। अरे जेल में ताला तुम दे दो, जेल में ताला तुम दे दो, हेमंत सोरेन मत घबराना। ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடை பறிக்க ஒன்றிய பாஜக அரசு பல வழிகளில் முயற்சிக்கும் போது அதே ஓபிசி மக்களுக்கு 27% இடஒதுக்கீடுக்கு மசோதா ஏற்றிருக்காங்க ஜார்க்கண்ட் அரசு. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட போராட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு முடக்க முயற்சிக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவாக கடன் தள்ளுபடி செய்ய வலியுறுத்திருக்காங்க ஜார்க்கண்ட் அரசு. ஒன்றிய அரசுடைய சித்தாந்தம் சிறுபான்மை மற்றும் தலித் மக்களுக்கு எதிராக இருக்கும்போது அதே சிறுபான்மை மற்றும் தலித் மக்களுக்காக பேசி ஜார்க்கண்ட் மக்கள் மத்தியில் நல்ல மதிப்போட பழங்குடியின இனத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வராக இருந்தால் அங்கு நமது அரசியல் செல்லுபடியாகாது அப்படின்னு பயந்த பாஜக அமலாக்கத்துறை மூலமாக ஹேமந்த் சோரனுக்கு சிக்கலையும் மீடியாக்கள் மூலமாக ஹேமந்த் சோரனுக்கு அவப்பெயரையும் ஏற்படுத்த முயற்சி செய்வதா மக்கள் பேசிக்கிறாங்க.
ஜேஎம்எம் கட்சியை சேர்ந்த சுப்ரியோ பட்டாச்சாரியாவும் டெல்லி இல்லத்தில் கைப்பற்றப்பட்ட பணம் அமலாக்கத்துறையினால் வைக்கப்பட்டதா அல்லது ஜார்க்கண்ட் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பபுலால் மராண்டியால் வைக்கப்பட்டதான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. டெல்லி இல்லத்தில் கைப்பற்றப்பட்ட காரும் ஹேமந்த் சோரனுடையது இல்லைன்னு அமலாக்கத்துறையே சொல்லிட்டாங்க. இவ்வளையே நிலமோசடி செய்யப்பட்டதாக கூறும் அந்த 8.5 ஏக்கர் நிலமும் என்னுடைய பெயரில் இருப்பதாக அமலாக்கத்துறை நிரூபித்தால் நான் அரசியலை விட்டு விலக தயார், ஏன் ஜார்க்கண்டை விட்டே செல்ல தயார்னு அமலாக்கத்துறை மற்றும் பாஜகவுக்கு சவால் விட்டிருக்காரு ஹேமந்த் சோரன் அவர்கள். எக்காரணத்துக்காகவும் தனது சொந்த இடத்தை விட்டே செல்ல பழங்குடியினர் மறுப்பாங்க. அப்படி ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஹேமந்த் சோரன் அந்த மோசடி நிலம் தனது பெயரில் உள்ளதை நிரூபித்தால் தனது சொந்த மாநிலத்தை விட்டே வெளியேற தயார் அப்படின்னு சொல்லுவது அமலாக்கத்துறை மீது சந்தேகத்தை உண்டாக்குவதா மக்கள் பேசுகிறாங்க.